வணக்கம் சாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷில் பேச ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க இன்றைக்கி ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி கான்வர்சேஷன் பார்க்கலாம் அந்த கான்வர்சேஷனை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் வருணும் தருணும் பேசுகிறாங்க வருணுன்னு கேட்குறாங்க நான் டேபிள் மேலே ஒரு பா பால் இருக்கு அது யாரோட பால் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு டேபிள் மேலே பா ஒரு பால் இருக்கு அது யாரோட பாலு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தருண் சொல்கிறாங்க அது என்னோடய சகோதரனோட பால் தம்பியோட பால் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வருண் கேட்குறாங்க அவன் எங்கே உங்கள் தம்பி அவன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தருண் சொல்கிறாங்க அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வருண் கேட்குறாங்க நீங்கள் நேற்று எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தருண் சொல்கிறாங்க நான் வந்து ஷாப்பிங் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வருண் கேட்குறாங்க என்ன வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தருண் சொல்கிறாங்க நான் ஒரு ஷர்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வருண் கேட்குறாங்க அதுக்கப்புறம் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தருண் சொல்கிறாங்க நான் எட்டு மணிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கான்வர்சேஷனை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் இங்கிலீஷில் தெரியாதுன்ற வார்த்தைகளை தவிர மற்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் சத்தமாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சத்தமாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணாதான் இங்கிலீஷில் தயக்கம் இல்லாமல் பேச முடியும் தேர் இஸ் அ பால் ஆன் த டேபிள் ஹூஸ் பால் இஸ் இட் தெர் இஸ் அ பால் ஆன் த டேபிள் ஹூஸ் பால் இஸ் இட் It's my brother's ball. It's my brother's ball. Where is he? He has gone to school. Where is he? He has gone to school. Where did you go yesterday? I went shopping. Where did you go yesterday? I went shopping. What did you buy? What did you buy? I bought a shirt. What did you buy? I bought a shirt. When did you come back? When did you come back? I came back at 8. I came back at 8. Thank you, Sai friends.